பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் அகீதத்து தஹாவியா எனக்கூடிய நூலுக்கான விளக்க உரை வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்களுடைய இந்த நூலுடைய உள்ளடக்கம் தொடர்பாக இமாம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு கூற்றை பார்த்தோம். அதாவது, இந்த நூலை பொறுத்த மட்டிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலே துவக்கப்பட்டிருக்கிறது என்றும், அவருடைய காலத்திலே வாழ்ந்த அல்லது அவருக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் இருந்த உலமாக்களை இனங்காட்டி அந்த உலமாக்களுடைய அகீதாவை அடிப்படையாக கொண்டு இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த உலமாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் அதிலே கூறுகின்றார். அதேபோன்று இந்த அகீதாவை பொறுத்த மட்டிலே இது மார்க்கத்தினுடைய அடிப்படை என்று பார்த்தோம். இரண்டு ஷஹாதாக்களுடைய விளக்கமாக அகீதா இருக்கிறது அல்லது உள்ளடக்கமாக அகீதா இருக்கிறது என்று பார்த்தோம். அகீதாவுடைய விடயத்திலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அது சீரானால்தான் அனைத்து அம்சங்களும் சீராகும் என்று பார்த்தோம். அதேபோன்று உலமாக்களை பொறுத்தமட்டிலே அகீதாவுக்கு சேவை செய்யும் முகமாக தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டும் எழுத்தாற்றலை கொண்டும் பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்றும் நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று சஹாபாக்களுடைய அகீதா எவ்வாறு இருந்தது, சஹாபாக்களுடைய மாணவர்களான தாபியங்களுடைய அகீதா எவ்வாறு இருந்தது என்ற விடயங்களையும் அந்த வகுப்பின் போது பார்த்தோம். அதேபோன்று இன்னும் மேலதிகமாக எப்போது சீரான அகீதாவாக இருந்த சமூகத்துக்கு மத்தியில் பிளவு உண்டானது, பிழையான கொள்கை கோட்பாடுகள் உண்டானது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் பல பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள் தோன்றி, அதேபோன்று பிழையான சிந்தனை போக்குகள் தோன்றி, அதிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததன் காரணமாகவும், சரியான அகீதா அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததன் காரணமாகவும் சமூகத்துக்கு மத்தியில் பிழையான கொள்கை கோட்பாடுகள் உண்டாகின என்று நாங்கள் பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்தை அவதானித்த உலமாக்கள் அதனை சீர் செய்யும் முகமாகத்தான் தூய்மையான அகீதாவை கற்றுக் கொடுக்கின்ற நடவடிக்கைகளிலும் அதனை எழுதுகின்ற நடவடிக்கைகளிலும் இறங்கினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று சலஃப சாலிஹீன்களை பொறுத்தமட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும், சஹாபாக்கள் அதேபோன்று தாபியங்கள் ஆகியோரை தொட்டும் வந்த அந்த அகீதாவை தெளிவுபடுத்தக்கூடிய பணியிலே ஈடுபட்டார்கள். அந்த அடிப்படையிலே நான்கு மதுஹபுடைய இமாம்களை குறிப்பிட்டோம். அதேபோன்று அந்த இமாம்களுடைய காலத்திலே காணப்பட்ட ஏனைய இமாம்களும் குறிப்பிட்டோம். அதேபோன்று இந்த இமாம்களுடைய மாணவர்கள் இதுவிடயத்திலே சேவை செய்தார்கள் என்று சொன்னோம். அதேபோன்று ஹதீஸுடைய இமாம்களாக இருந்த இஸ்ஹாக் இப்னு ராஹவை, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அதேபோன்று இப்னு ஹுசைமா, இப்னு குதைபா போன்ற உலமாக்கள் இந்த துறையிலே சேவை செய்தார்கள் என்றும்,
அதே போன்ற தஃசீருடைய உலமாக்கள் இந்த துறையிலே சேவை செய்திருக்கிறார்கள் என்றும் நாங்கள் பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்திலே உள்ள உலமாக்கள் அகீதாவுடைய நூலை அஸ்ஸுன்னா என்ற பெயரிலே நூல்களாக எழுதி வெளியிட்டார்கள் என்றும் நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் இப்னு அபி ஆசிம், அதேமாதிரி அப்துல்லா இப்னு அஹமத் இப்னு ஹம்பல், இது மாதிரி அதேமாதிரி அல் ஹல்லால், இது மாதிரியான உலமாக்களுக்கு அஸ்ஸுன்னா என்ற நூல் இருப்பதாகவும் அந்த நூல் அகீதாவை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது என்றும் நாங்கள் அந்த வகுப்பின் போது உங்களுக்கு சுட்டிக்காட்டினோம். இன்ஷா அல்லா இன்றைய வகுப்பை அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அகீதாவை எங்களுடைய முன்னோர்கள் எழுதினார்கள், அவர்களுடைய பெயர்கள் என்ன, அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்ன என்பதை நாங்கள் சென்ற வகுப்பிலே சுருக்கமாக பார்த்தோம். அப்படியான முன்னோர்களில் ஒருவர்தான் இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள். இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்களை பொறுத்த மட்டிலே மூன்றாம் நூற்றாண்டிலே எகிப்து நாட்டிலே வாழ்ந்த ஒரு இமாமாக கருதப்படுகிறார். மூன்றாவது நூற்றாண்டு, ஹிஜ்ரி மூன்றாவது நூற்றாண்டில் எகிப்து நாட்டிலே வாழ்ந்த ஒரு இமாமாக கருதப்படுகின்றார். இவருடைய இந்த அகீதா நூலை பொறுத்த மட்டில் அது விரிவான விசாலமான ஒரு நூல் கிடையாது. மாற்றமாக அகீதா விடயத்திலே சுருக்கமாக எழுதப்பட்ட ஒரு நூலாக இமாம் தஹாவி ரஹிமுல்லாவுடைய இந்த நூல் கருதப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இமாம் தஹாவி ரஹிமுல்லாவுடைய நூலுக்கு பல விரிவுரை நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதே ஆரம்ப காலங்களிலிருந்து எழுதப்பட்ட நூல்களை பார்க்கிற நேரத்தில் சுமார் 7 விரிவுரை நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த 7 விரிவுரை நூல்களையும் பார்க்கின்ற நேரத்தில் எதுவுமே பூர்த்தியான ஒரு அமைப்பிலே எழுதப்பட்ட விரிவு நூலாக இல்லை. எந்த விரிவுரை நூலை எடுத்து பார்த்தாலும் அதிலே சில தவறுகள் இருக்கின்றன. அதாவது இமாம் தஹாவி ரஹிமுடைய அகீதா புத்தகத்துக்கு செய்யப்பட்ட ஷரஹு நூல்கள், விரிவு நூல்களை பார்க்கிற நேரத்தில் அந்த ஷரஹு செய்யக்கூடியவர்கள் சில இடங்களிலே தவறு விட்டிருக்கிறார்கள். சில மாற்றமான கருத்துக்களை இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் சொன்னதற்கு மாற்றமான கருத்துக்களையும் கூட கூறியிருக்கிறார்கள். எனவே காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் பிற்பட்ட காலப்பகுதியிலே வந்தவர்களுடைய மன்ஹஜை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த அகீதத்து தஹாவி எனக்கூடிய நூலுக்கு ஷரஹு செய்திருக்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் அவ்வாறு ஷரஹு செய்து கொண்டு போகின்ற நேரத்தில், விரிவுரை செய்து கொண்டு போகிற நேரத்தில் தவறுகள் விட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படியான தவறுகள் அனைத்தையும் விட்டும் ஒரு தப்பி சென்ற ஒரு சிறந்த ஒரு ஷரஹு நூல் என்னன்னு சொன்னால், அதாவது தவறுகள் எதுவும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு திறமையான அமைப்பில் செய்யப்பட்ட ஒரு ஷரஹு நூல் இருக்கிறது. அந்த ஷரஹு நூல் தான் அல் இஸ் இப்னு அபில் இஸ் ரஹிமுல்லா அவர்களுடைய ஷரஹு நூல். இந்த ஷரஹு நூலுக்கு சுருக்கமாக உலமாக்கள் ஷரஹு தஹாவியா என்று சொல்லுவார்கள். பொதுவாக அத்தஹாவியாவுக்கு நிறைய ஷரஹு நூல்கள் இருக்கின்றன. ஆனால் அனைத்து நூல்களையும் விட்டுவிட்டு ஷரஹு தஹாவியா, தஹாவியா எனக்கூடிய நூலுக்கு ஷரஹு நூல் என்று சொல்லி பிரபல்யம் அடைந்த நூல் இந்த இப்னு அபில் இஸ் ரஹிமுல்லா அவர்களுடைய நூலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே தஹாவியா எனக்கூடிய நூலுக்கு செய்யப்பட்ட ஷரஹு நூல்களில் மிகச்சிறந்த ஷரஹு நூல் தான் அல் இஸ் இப்னு அபில் இஸ் ரஹிமுல்லா அவருடைய ஷரஹு நூலாக இருக்கிறது. அந்த நூலைத்தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அத்தஹாவியானக்கூடிய நூல் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற எல்லா இடங்களிலும் அந்த நூலை பார்த்துத்தான் அத்தஹாவியாவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லாராலையும் கபூல் செய்யப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஷரஹு நூலாக அத்தஹாவியாவுடைய இந்த ஷரஹு தஹாவியானக்கூடிய அபில் இஸ்ரஹிமுல்லா இப்னு அபில் இஸ்ரஹிமுல்லாருடைய ஷரஹு நூல் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவுக்கு மிக முக்கியமான ஒரு நூல் இந்த அல் இஸ் இப்னு அபில் இஸ் ரஹிமுல்லா அவர்கள் யார் என்று நாங்கள் பார்ப்போம் சொன்னால், இவரே சத்ருத்தீன் என்று சொல்லப்படும். இவருக்குரிய ஒரு சிறப்பு பெயர் என்னன்னு சொன்னால் சத்ருத்தீன். இவருடைய குன்னியத், இவருடைய இடுகுறி பெயர் அபுல் ஹசன், இவருடைய பெயர் அலி.
இந்த இமாமுடைய பெயர் அலி, ஆனால் அலி என்ற பெயரை கொண்டு இவர் பிரபல்யம் அடையவில்லை. மாற்றமாக அல் இஸ் இப்னு அபில் இஸ் என்ற பெயரை கொண்டுதான் இவர் பிரபல்யம் அடைந்திருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவருடைய தந்தையுடைய பெயர் அலாவுத்தீன் அலி. இவருடைய தந்தையுடைய தந்தையின் பெயர் முஹம்மத், அவருடைய தந்தையின் பெயர் அபில் இஸ். இதுதான் இவருடைய முழு பெயராக இருந்து கொண்டிருக்கிற அல் அஸ்ராஈ எனக்கூடிய பரம்பரையைச் சேர்ந்த ஒரு இமாம் தான் இந்த இமாம். இந்த இமாமை பொறுத்த மட்டில் இமாம் இப்னு கசீர் ரஹிமுல்லா அவர்களுடைய மாணவராக கருதப்படுகிறார். இந்த இமாம் கூடுதலாக இமாம் இப்னு தைமியா, அதே மாதிரி இப்னுல் கையீம் ஆகிய அறிஞர்களுடைய கருத்துக்களை ஆதரிக்கக்கூடிய, அவர்களுடைய கருத்துக்களால் கவரப்பட்ட ஒரு இமாமாகவும் இந்த இமாம் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இவர் ஷரஹ் செய்து கொண்டு போகிற நேரத்தில் அந்த இமாம்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து விளக்கம் சொல்லியிருக்கின்றார். அப்ப இப்படி சலஃபு சாலிஹீன்கள்ல வந்த இமாம்களை அடிப்படையாக கொண்டு, அவருடைய விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு, தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை, மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஒரு இமாமாக இந்த இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷரஹ் நூலை பொறுத்த மட்டிலே நான் முன்னால சொன்ன மாதிரி இதுல ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்களுடைய புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி இப்னுல் கையீம், அதே மாதிரி இந்த உம்மத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இமாம்கள் அவர்களுடைய கருத்துக்களும் கூட இந்த ஷரஹ் நூலில் காணப்படுகின்றது. அதனால் இந்த ஷரஹ் நூலில் இருந்து ஒரு தகவலை சொல்கிற நேரத்தில் பயப்படாம எங்களுக்கு அந்த கருத்தை சொல்ல முடியும். காரணம் என்றால் இந்த உம்மத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த இமாம்களுடைய கருத்துக்கள் தான் அதிலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நூலை பொறுத்த மட்டில் முன்னால சொன்ன மாதிரி அனைவரினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஷரஹ் நூலாக இருக்கின்றது. காரணம் என்னென்றால் அதில் அழுக்கான அல்லது பிழையான கருத்துக்கள் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாம் சஹீஹான சரியான கருத்துக்களாக இருக்கின்றன. அதனால தான் இந்த புத்தகம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக ஷரஹ் நூலாக இருக்கிறது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நூலாசிரியரை பொறுத்த மட்டிலே, இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்களை பொறுத்த மட்டிலே, இந்த அகீதாவை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையின் அடிப்படையிலே எழுதியிருப்பதாக நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அவ்வாறு சொன்ன இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் உள்ள சில இமாம்களுடைய பெயர்களை கூறுகிறார்கள். அதில் முதலாவதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை கூறுகின்றார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை பொறுத்த மட்டில் நான்கு மதுஹபுடைய இமாம்கள்ல முதலாவது வந்த இமாமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், தாபியின்களை அடைந்த, தாபியின்களை சந்திப்பதற்கு கிடைத்த ஒரு இமாமாகவும் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு பின்னால் வந்த இமாம்களை பொறுத்த மட்டில் தாபியின்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை பொறுத்த மட்டில் சஹாபாக்களுடைய மாணவர்களான தாபியின்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, வாய்ப்பை பெற்ற ஒரு இமாமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நிறைய விடயங்களில் தாபியின்களை தொட்டும் நிறைய செய்திகளை ரிவாயத்தும் செய்திருக்கிறார்கள், அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள். அப்படியான ஒரு சிறப்புக்குரிய ஒரு இமாம் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள். அந்த இமாமும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த இமாம். அந்த இமாமுடைய கருத்துக்களையும் இவர் என்ன செய்திருக்கிறார் இந்த நூலிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கையாக சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய இமாம்களாக இன்னும் இருவரை சொல்லுகிறார்கள். அந்த இருவரும் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களுடைய மாணவர்களாக இருக்கிறார்கள். அதில் முதலாவது நபர் இமாம் அபு யூசுப், இரண்டாவது நபர் இமாம் முஹம்மது அஷ்ஷைபானி. இவங்க ரெண்டு பேரும் ஹனஃபி மதுஹபில் இருந்த, அந்த மதுஹபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இரண்டு இமாம்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த இமாம்கள். இந்த இமாம்களிலும்
இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்களினால் அகீதாவுடைய விடயத்திலே எடுக்க முடியுமான இமாம்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னால், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய இமாம்களாக காட்டப்பட்டவர்களாக இதில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய இரண்டு மாணவர்கள் இருக்கிறார்கள். இதிலிருந்து நாங்கள் எதனை புரிந்து கொள்கிறோம்னு சொன்னால், நாலு மதஹபுடைய இமாம்களும் சீரான அகீதாவிலே தான் இருந்தார்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையிலே தான் இருந்தார்கள். அந்த மதஹபை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த இமாம்களுடைய அகீதாவை எடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். இன்றைக்கு ஹனஃபி மதஹபிலே உள்ளவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அகீதாவுடைய விடயத்திலே இமாம் அபு ஹனீஃபாவை எடுப்பது கிடையாது. என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் இமாம் அபு ஹனீஃபாவை ஃபிக்குடைய விடயத்திலே எடுக்கிறோம், ஃபிக்குலே அவர் சொன்ன விடயங்களை நாங்கள் எடுக்கிறோம், அகீதாவுடைய விடயத்திலே இமாம் அபு ஹனீஃபாவை எடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பிழையான அகீதாவை உடையவர்களுடைய கொள்கைகளை எடுத்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அஹ்லுல் கலாம்களுடைய, அதே மாதிரி மம்திக்கன் சொல்லக்கூடிய அந்த பேச்சு திறனோடு சம்பந்தப்பட்ட அந்த வழிகேடானவர்களுடைய கொள்கையை, அகீதாவுடைய கொள்கையை எடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஷாஃபி மதஹபிலே நீங்கள் போய் பார்த்தாலும் கூட, ஷாஃபி மதஹபிலே உள்ளவர்கள் சொல்லலாம், இமாம் ஷாஃபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள், ஃபிக்குடைய விடயத்திலே இமாம் ஷாஃபியை பின்பற்றுகின்றார்கள். ஆனா அகீதாவுடைய விடயத்திலே இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களை ஒதுக்கிவிட்டு பிழையான கொள்கையிலே உள்ளவர்களை பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு இலங்கை நாட்டை எடுத்து பாருங்கள், இலங்கை நாட்டிலே உள்ளவர்கள் ஷாஃபி மதுஹபிலே இருப்பதாக தங்களை சொல்கிறார்கள், நாங்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இவங்க இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவருடைய ஃபிக்குஹோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எடுக்கிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவருடைய தூய்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை, அகீதாவை எடுக்காமல் விட்டுவிடுகிறார்கள். விட்டுவிட்டு பிழையான வழிகள், பிழையான கொள்கையிலே இருக்கக்கூடிய, வழிகாட்டிலே இருக்கக்கூடிய அஷரியாக்களுடைய கொள்கையை தங்களுடைய அகீதாவாக எடுத்திருக்கிறார். இதுதான் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய லட்சணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க என்ன சொல்லுகிறோம் என்றால், சரி பரவாயில்லை, நீங்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றுங்கள். எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி நீங்கள் ஃபிக்குகளே இமாம் ஷாஃபியை பின்பற்றினீர்களோ அதே மாதிரி அகீதாவிலையும் பின்பற்றுங்கள், அவ்வாறு பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கும் அந்த ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில இருந்து கொண்டிருக்கிறோம், அவங்கட அகீதாவில் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிற இதே அகீதாவில் தான் இமாம் ஷாஃபி இருக்கிறார். அதனால நாங்கள் தான் உண்மையிலே இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களை மதித்து நடக்கக்கூடியவர்கள், நாங்கள் தான் அந்த இமாம் ஷாஃபிக்குரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவங்களுடைய அகீதாவில் நாங்கள் தான் இருக்கிறோம். ஆனால் ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களுக்கு முரண்பட்டு போகிறார்கள், அவர்களுடைய அகீதாவை எடுக்காமல் போகிறார்கள், வெறுமனே ஃபிக்குடைய விடயங்களை மாத்திரம் எடுக்கிறார்கள். அதுவும் கூட சரியாக ஃபிக்குடைய விடயத்தில் இமாம் ஷாஃபியை பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. ஏன்னா இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா ஃபிக்குடைய விடயத்திலே ஆரம்பத்திலே ஒரு கருத்து சொல்லியிருப்பார், பிறகு ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அவரை சரியாக பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் அவங்க கூட எங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லை வித்தியாசம் இருக்காது. அந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களை சில விடயங்கள் எங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய அமைப்பில் இருக்கு ஃபிக்குடைய விடயத்தில். அப்ப உண்மையிலேயே இவர்களுடைய சாராம்சம் என்னென்றால், இவர்கள் மன இச்சையை பின்பற்றுகிறார்கள். இவங்க சரியாக தீனை பின்பற்றவில்லை. சரியாக இமாம் ஷாஃபியை பின்பற்றினாலும் கூட சரியான அமைப்பிலே பின்பற்றவில்லை என்பதுதான் எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உண்மையிலே இப்படியான மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பின்னால நாங்கள் போகக்கூடாது, அவங்க எங்களை வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டு விடுவார்கள், பிழையான நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மாலிக் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களை பாருங்கள், அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களும் கூட மாலிக் ரஹிமுல்லா அவர்களை ஃபிக்குடைய விடயத்தில் எடுக்கிறார்கள், அகீதாவுடைய விடயத்தில் ஒதுக்குகிறார்கள். ஒதுக்கிவிட்டு வழிகேடான கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். இதை நாங்கள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பார்க்கலாம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த விடயத்தை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். நாலு மதஹபுடைய இமாம்களை பின்பற்றுவதாக சொல்லக்கூடியவர்கள் வெறுமனே ஃபிக்குகளை எடுக்கிறார்கள், அதுவும் அதிலே அவங்களுக்கு தேவையான பகுதியில் எடுக்கிறார்கள், தேவையில்லாத பகுதியில் ஒதுக்கி விடுகிறார்கள். அகீதாவுடைய விடயத்தில் இந்த நாலு இமாம்களையும் ஒதுக்கிவிடக்கூடிய ஒரு நிலைமையிலே தான் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இது பிழையான ஒரு நிலைப்பாடு. இந்த நாலு இமாம்களும் தூய்மையான அகலு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில் இருந்தவர்கள். அவர்களை எடுத்துக்கொள்வார்கள் என்றால் எல்லோருடைய அகீதாவும் தூய்மையானதாக அமாறும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவர்கள் அனைவரையும் ஒதுக்கிவிட்டு வழிகேடர்களான பிதாத்வாதிகளுடைய அகீதாவை தங்களுடைய அகீதாவாக எடுத்து செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனா இங்க நாங்க பார்க்கிறோம், இமாம் தஹாவி என்ன சொல்கிறார் என்றால், நான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையின் அடிப்படையில இந்த அகீதாவை தொகுத்திருக்கிறேன். உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அபு யூசுப், இமாம் முஹம்மது அஸ்-ஷைபானி என்று சொல்லி அவர் இனம் காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுதான் உண்மையான மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒருவருக்குரிய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாலு மதுஹபுடைய இமாம்களும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில தான் இருந்தாங்க. அவங்களுடைய அகீதா சீரான அகீதா என்பதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமல்லாவுடைய சில சில மசாயில்கள்ல பிழையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் பிற்பட்ட கால பகுதியில அந்த பிழைகளை இமாம் அவர்கள் திருத்தி கொண்டார்கள், அதிலிருந்து வாபஸ் பெற்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா அஷ்அரியாக்களை எடுத்து பாருங்கள். அஷ்அரியாக்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமுல்லா அவர்களுடைய கொள்கையில இருப்பதாக தங்களை சொல்கிறார்கள். உண்மையில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமுல்லா அவர்களை பொறுத்த மட்டும் அவர் அறிவுலே அறிவை தேடுகின்ற விடயத்தில் ஆர்வம் உள்ள இமாம். அதனாலதான் அவர் உயிர் வாழுகின்ற காலத்துல ஒரு கொள்கையில இருக்கவில்லை. ஒரு குழுவோட சேர்ந்து அந்த குழுவிலே இணைந்திருந்தார், அதை பத்தி ஆராய்ச்சி செய்தார், அது பிழை என்று விளங்கினோடு அடுத்த ஜமாத்துக்கு போனார். அதுல இருந்து அதை படித்து அதுல உள்ள விடயங்களை ஆராய்ச்சி செய்தார், அது பிழை என்று தெரியும் போது அவர் இன்னொரு கொள்கைக்கு போனார். இப்படி கடைசியாக இமாம் அவர்கள் போய் சேர்ந்த இடம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. அப்ப ஆரம்பத்துல இமாம் அபு ஹனி இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமுல்லா அவர்கள் பிழையான ஒரு கொள்கையில இருந்தாங்க. அதாவது அஷ்அரி கொள்கையில தான் அவர் இருந்தார். அந்த அவர் தான் அவருடைய இஸ்தாஃபர், அதுல இருந்தார். அவரை பின்பற்றக்கூடியவர்களும் அவரோடு அந்த கொள்கையில தான் இருந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய அந்த கொள்கை பிழை என்று விளங்கினுடனே இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமுல்லா அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு மாறுகிறார். இமாம் அவர்கள் மாறினாலும் இமாம் அவர்களை பின்பற்றியவர்கள் மாறவில்லை. அவர்கள் அதே பாத்தில் அப்படியே இருந்து கொண்டார்கள். அப்ப இதுல நாங்க என்னத்தை புரிந்து கொள்கிறோம் சொன்னால், அந்த மதுஹபுடைய இமாம் தன்னுடைய கொள்கை பிழை என்று தெரிந்ததற்கு பிறகு சரியான கொள்கைக்கு போனார். ஆனால் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அவரோடு சேர்ந்து சரியான கொள்கைக்கு போகாமல் அந்த வழிகோடு இருந்து கொண்டார்கள். அப்ப இதுதான் நாங்கள் வரலாறு ரீதியாக வழிகேடர்களுடைய நிலைப்பாடாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அவர்களை பொறுத்த மட்டும் அவங்க எதை உள்வாங்குகின்றார்களோ அது ஒரு நபருடைய மோகத்தில அல்ல வேறு வேறு நோக்கத்துக்காக வேண்டி எதை உள்வாங்குகின்றார்களோ அதற்கு பிறகு எவ்வளவுதான் சத்தியம் தெளிவுபடுத்தப்பட்டாலும் அதிலிருந்து கலண்டு போக மாட்டார்கள், அதிலே உறுதியாக இருப்பார்கள் என்பதைத்தான் இது மாதிரியான வழிகேடர்களுடைய வரலாறுகளை பார்க்கிற நேரத்தில் எங்களால விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் அத்தஹாவி ரஹிமுல்லா அவர்களுடைய இந்த நூல் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவை தெளிவுபடுத்தக்கூடிய நூலாக இருக்கிறது. நாங்கள் அனைவரும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுடைய அகீதாவை சீரான முறையிலே அறிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு இந்த நூல் மிகவுமே உதவியாக இருக்கிறது. எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த நூலுள்ள உள்ளடங்கி இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கிறோம். அவைகளை நல்ல முறையிலே விளங்கி எங்களுடைய கொள்கையை சீராக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.